எல்லாரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம், எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அது அவங்களோட வழி தான். அது ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு, ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது. ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல, ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்ற இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு பிரபுராம் அண்ணா வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு சின்ன தம்பி பிரபு மாதிரி தான் எப்போவுமே இருப்பார், என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பார். குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்குவார்ல, அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பாருன்னு நினைக்கிறேன். டீசர் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரலாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், பிகாஸ் I suddenly got a phone call one day from director Prabhuram and producer Paul sir. அவங்க சொன்னாங்க தட் ஒரு பாட் இருக்குது, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பாட், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கணும். ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன், ஆனால் அந்த ஒன் டேயில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல, ஐவ் காட் ஸோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும். I wish Mahat and all the other actors, and Adav Sashi, great friend, so many other people who worked on this project, and Nirangal Ravi sir, he's not here today, and avaru a beautiful portion pannirukkaru. So please indha padatha paarenga, support panunga, kandippa neenga romba enjoy panveenga. Thank you so much. Indha indha project maximum first start pannom ஒரு சின்ன மனஸ்தாபம் நண்பருக்குள்ள, என்ன பண்ணுறது எல்லாம் அந்த ஃபினான்ஷியல் இதில், அதனால் ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு, இப்போ திரும்பவும் சேர்ந்துருக்கோம். ஆமாம், அதனால் இவரோட இவர் லைஃப்பில் எனக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் என்னால் முடிஞ்சளவு அவருக்கு ஹெல்ப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லைக் சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னோடய முதல் மேடை. லைக் இவ்வளோ நாள் அங்கே இருட்டில் பின்னாடி உட்காந்துட்டு இங்கே மேடையை பார்த்துட்டு இருந்த நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி பார்க்குறது, இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு இந்த 4 இயர்ஸில் டேரக்டர் த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இயர்ஸ் அண்டர்கான் அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் எனக்குமே வேஸ்ட்டாக போகிற டேரக்டர். ஸோ இட் வில் பி யூ ரீச் ஹைட்ஸ். ஸோ உங்களோட அந்த டெடிக்கேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக ஹைட்ஸ் போகணும். ஸோ அண்ட் பால் சார் பற்றி சொல்லணுன்னா, அவரால் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம், இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது பால் சாரால் மட்டும்தான். ஸோ ஹீரோ கைவிடலாம், ஹீரோயின் கைவிடலாம், யார் வேணால் கைவிடலாம் பால் சார், சினிமா அவங்க கைவிடாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ யார் இருக்காங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்யூ. யா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக போஸ் சார், திருமலை சார், என்னை பற்றி பேசுனதுக்கு மிக்க நன்றி சார். நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன், அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார். உதயா சார், அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் கேமராமேன் இனியன் சார், கதிர், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, ஏற்கனவே டைம் ஆகி போச்சு, பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன் சார்
இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறியிருக்கேன், ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு காரணம், நான் பிக்பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி, அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்கு. அதற்கு மிக்க நன்றி. முதல்ல மாதிரி இருந்தேன்னா கட 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 கடன்னு பேசிடுவேன், மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன். இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது. அது பழைய கூல் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லதா இல்லை. ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது, அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த படம் கெட்டவன்னு பேர் எடுத்தால் நல்லவண்டா, இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல். நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு. குடுப்பா நல்லவண்டா, கெட்டவன் பேர் எடுத்த நல்லவண்டா, அதுக்கு காரணம் என்னுடைய உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா. ஆண்டவன் சார் அந்த வாழப்பட்டவன்ற கூட வேணாம், ஏன்னா அந்த மரியாதை கூட்டம் எப்படி கூட்டம் கூட்டம் கூட்டம், இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம். இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே வரல. ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டாங்க. அதெல்லாம் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல. அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க, சாங் பார்த்தேன், ட்ரைலர்லாம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க மகத், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க, தலைவா தலைவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அந்த பிக்பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டேங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இருக்க வேண்டியதானே, ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குடும்பத்தை விட்டு இருக்க முடியல. கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இருந்தோம் எனது தாய் மாமன், நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்போ குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன். அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார், ஏன்னு கேளுங்க. எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு, நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன், உடனே கொடுத்துட்டீங்க, மிக்க நன்றி மிக்க நன்றி. ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது இப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சார். ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் பிரபுராம் சார், அவர் வந்து இன்னமும் அமல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு. அவர் எப்படி டைரக்டர் ஆனார்ன்ற எனக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது.
இல்லை ஏன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சிட்டே தான் வேலை வாங்குவார். ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார், உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டுறீங்க, தட்டிடுங்க. எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார்? உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி, நன்றி, நன்றி. இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும். ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன். இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷ், வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூல் சுரேஷ். அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. நான் சாப்பிட்றது சினிமா சோறு. சினிமா தான் இன்றைக்கி என்னை இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு. சினிமா தான் என்னை பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு. இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது, அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட சோறு தான். திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான், இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது. அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார், ஒரு பக்கம் சினிமா தான். அதனால் மறுபடியும் இதில் கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கவேனா, இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு கிட்ட எதனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சுருப்பேன். ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இதை நான் தோளில் தான் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பேன்ற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, 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 நன்றி.